ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மானியக் கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்போம் மானியக் கோரிக்கை எண் இருபத்தி ஒன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மான்முக பொதுப்பணித்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையை பற்றி மானியக் கோரிக்கை எண் இருபத்தி ஒன்று கீழ் வருவாய் கணக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு கோடியே ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் மூலதன கணக்கிலே ரூபாய் பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி மற்றும் கடங்கணக்கிலே ரூபாய் இருபத்தி லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகை அரசுக்கு வழங்க பெற வேண்டும் என கோருகிறேன் மானியக் கோரிக்கை எண் முப்பத்தி ஒன்பது கட்டடங்கள் பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே கட்டடம் பொதுப்பணித்துறை மற்றும் மானியக் கோரிக்கை எண் முப்பத்தி ஒன்பதின் கீழ் வருவாய் கணக்கிலே ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரமும் மூலதன கணக்கிலே ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடியே ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மற்றும் கடன் கணக்கிலே ரூபாய் பத்து லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன் மானியக் கோரிக்கைகளும் வெட்டு தீர்மானங்களும் பேரவையின் முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர்களே நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் மற்றும் கட்டடங்கள் பொதுப்பணித்துறை ஆகிய பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் படிப்பதற்காக வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளன கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்பு உறுப்பினர்களுக்கு மேசையிலே உள்ள கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அவற்றிலே தமிழிலே கொடுக்கப்படுகிற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டிலே பதிவு செய்ய கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிக உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின் என்னுடைய பதிலரையிலே அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதையும் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மானியக் கோரிக்கைகள் மீது விவாதம் இன்று இரண்டு மானியக் கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன மாண்மிகு உறுப்பினர்கள் இரண்டு மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம் விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்மிகு உறுப்பினர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேட்டுப்பாளைய தொகுதியிலே ஒரு இருபது செங்கல் சூளைகள் இருக்கிறது ஆகைய இந்த செங்கல் சூளைகளில் இன்றைக்கு செம்மண் எடுப்பதற்காக மாண்பு பேரவை தலைவர்களே செங்கல் சூளைக்கு மண் எடுப்பது குறித்து தேர்தல் காலத்திலே கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு செங்கல் சூளை அதிபர்களும் என்னை சந்தித்தார்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் அதில் சில டிஃபெக்ட்ஸ் இருந்தது மற்றவர்களுக்கும் கோர்ட்டுக்கு போனால் அடிபடுற மாதிரி இருந்தது அதனால் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு ரெண்டு ஒரு நாட்களில் டுடே ஆர் டுமாரோ வி வில் இஷ்யூ ஆர்டர் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவுகளில் வரண்முனைப்படுத்துகிற சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ஆக்கா இருக்கிற கிராமங்களில் யானை வழித்தடங்களுக்காக அது தடைப்பட்டிருக்கு இந்த பிரச்சனை நான் சொன்னது பிரச்சனை என்னுடைய இலாக்காவிலிருந்து போடுறது இது ஹவுசிங் போர்டு சேர்ந்திருக்கு மாண்பு அமைச்சர் அவர்களோடு நான் பேசியிருக்கேன் உணவுத்துறை அமைச்சர் அதில் ரொம்ப வேகமாக காட்டுறாரு அவரும் பேசியிருக்காரு அதனால அட்வொகேட் ஜெனரல் உணவு அதிகாரியோடு பேசியிருக்கோம் அதுக்குள்ளே ஆகாவில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கிறதுனால ஆகினால் விரைவில் உங்களுக்கு ஆகாவுக்கும் உங்களுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு வழிபடுக்கப்படும் பேரூராட்சி லிங்காவரம் டு காந்தவயில் சாலையில் காந்தப்பள்ளம் குறுக்க ஒரு மேம்பாலம் கட்டவும் கோவை மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தில் நிலம் எடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இங்கே வைத்தார்கள் அதை குறிப்பெடுத்து குறிப்பெடுத்துக்கொண்டோம் குறிப்பாக லிங்காபுரம் கந்த சாலை கந்தையாற்றின் குறுக்கே பாலம் கட்டதை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் பதினாலு கோடியிலே பாலப்பணிகள் தலைநிவரங்கள் தயாரிக்கப்பட்டு அது உடனே அது வந்த உடனேயே அதற்கு திட்ட மதிப்பீடுலாம் ஒதுக்கப்பட்டு அந்த பாலம் கட்டாயம் கட்டப்படும் போன்று காரமடை அருகே காரமடை தோலப்பாளையம் சாலையிலே ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது பதினோரு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி நிலையடுப்பு பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நிலையெடுப்பு முடிந்தவுடனேயே முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணு கோடி மதிப்புலே அதை பாலப்பணிகள் கட்டாயம் துவக்கப்படும் மேட்டுப்பாளையம் நகருக்கு புறவழிச்சாலை சாலை தொகுதிக்கு ஓடந்தரை மூடி வருகிற அளவுக்கு சாலை மேம்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே ஏழு புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நிலையடுப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிலையடுப்பு பணி முடிந்தவுடனேயே அந்த புறவழிச்சாலை கட்டாயம் அந்த பகுதிக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நீங்கள் சொன்னதெல்லாம் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறேன் அவைகளெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு அந்த பகுதியில் பொதுமக்களை கருதி அந்த சாலை அமைக்கப்படும் பேசுங்கள் பொதுப்பணித்துறையில் சில கருத்துக்களை இந்த மன்றத்தில் வைப்பு கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுப்பணித்துறை பல்வேறு கட்டிடங்களை இந்த நாட்டில் உருவாக்கி வருவதை எல்லோரும் அறுபது தரமான கட்டிடங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பொதுப்பணித்துறைக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு முதல் இந்த நூறு முப்பத்து நாட்களில் நம்முடைய சுதந்திர தினத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தூணை கட்டுகின்ற ஒரு அரிய வாய்ப்பு பெரிய பெருமை இந்த துறைக்கு ஏற்பட்டது மிக சிறப்பாக அந்த தூணை நிறுவிய துறையை பாராட்டுகின்றேன் அதேபோல மாண்பு அமைச்சர் எடுத்த அந்த முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதைவிட சிறப்பு நம்முடைய பிதா மகனாக தலைவர் கலைஞர் பொதுப்படைத்துறையில் கோலோச்சிய அந்த அவருக்கு நீங்கள் நினைவு மன்றம் கட்ட நம்முடைய மாண்பு அவர்கள் நினைவிடம் கட்ட நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் உலக தரத்தில் நல்ல நம்முடைய கலைஞரவர்களுடைய நினைவை போட்டுக்கிட்ட வகையில் மிக சிறப்பாக அந்த நினைவிடம் அமைக்க வேண்டும் போல் காமராஜர் சிலையில் மரியாதைக்குரிய நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் சிலை அமைத்து அது சிலையை நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரோடு பாண்டிச்சேரியில் அமைத்த அந்த சிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் காரில் கிட்ட இருந்து அதை பார்த்து அதில் சில திருத்தங்களை அந்த சிலைக்கு செய்து மிக அருமையாக அந்த சிலையை வடிவமைத்தார்கள் அதை அமைத்து அவரே அந்த விழாவை எடுத்தார் தலைவர் கலைஞரே தன்னுடைய நண்பருக்கு எடுத்த விழா இது அரசாங்கத்தின் சார்பில் எடுத்த விழா ஏதோ காரணம் காட்டி அந்த காமராஜர் சாலையில் இருந்த சிவாஜி கணேச சாலையை அப்புறப்படுத்தியிருக்காங்க எப்படி கண்ணகி சிலையை அப்புறப்படுத்தி மீண்டும் அதே இடத்தில் நாம் நிறுவியிருக்கிறோமோ காமராஜர் சாலையில் நிச்சயமாக நடிகர் எல்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மீண்டும் சிலை அமைக்க இந்த துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தஞ்சாவூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்வது என்பது அவள் எளிதான விஷயம் இல்லை நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அவசியம் அமைக்கப்பட வேண்டும் தஞ்சாவூர் கும்போன விக்கிரவாண்டி சாலையை பற்றி நம்முடைய அமைச்சர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார் எனவே அந்த பணி விரைந்து நடத்திட வேண்டும் என்று கேட்டால் அதே போல் என்னுடைய தொகுதியில் ரயில்வே மேம்பாலம் திட்டையில் அமைக்க வேண்டும் அப்படின்னு எங்களுடைய தலைவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலேயே அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் கழகாட்சி அமைந்தால் அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் எஸ்ஹெச் டுவெண்ட்டி நைன் நாலு வழி சாலை கடற்கரைக்க சாலையோடு இணைக்கக்கூடிய சாலை நீங்கள் திட்டம் அறிவித்திருக்கிறீர்கள் அந்த பணியை விரைந்து தொடங்கி அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள திருவையாறு புறவழி சாலை நம்முடைய கொள்கை விளக்க குறிப்பில் பக்கம் ஐம்பத்தொம்போதில் புறவழி சாலையை திருவையாறு சாலையை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கீர்கள் அதற்கு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமான அந்த பணி தேசிய நெடுஞ்சாலையில் வருகிறது எனவே பணியை விரைவாக தொடங்க வேண்டும் அதே போல் திருக்காட்டுப்பள்ளி புறவழி சாலை பூண்டி மாதா கோயில் சுற்றுலா சுற்றுலாத்தலங்களுக்கு வருகின்றவர்கள் பெரிய நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் எனவே திருக்காட்டுப்பள்ளி புறவழி சாலையை அமைக்கின்ற பொழுது அங்கே ஒரு ந நவீன பேருந்து நிலைய வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு நகராட்சி அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் ஒரு கொண்டு நாலு சாலை என்னுடைய தொகுதியில் ஆட்டங்கரையில் வருகிறது குறிப்பாக வெண்ணாறு வெட்டாறு இடதுகரை அம்பான்பேட்டை டு வெண்ணமங்கலம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வெண்ணாறு வெட்டாறு ரெகுலேட்டர் முதல் பள்ளியக்கரறு வரை ஒம்பது கிலோமீட்டர் காவேரிக்கரை உத்தமநல்லூர் சாலை ஆறு கிலோமீட்டர் உரத்தநாடு தொகுதியில் புதுப்பட்டினத்திலிருந்து ஊரணிபுரம் வரை கல்லணை கால்வாயில் பாதையாக இருக்கின்ற முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் சாலை அகலப்படுத்தி மேம்படுத்த வேண்டும் அதற்கு நம்முடைய மத்திய ரோட் ஃபண்ட்டு சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் சிஆர்எஃப் என்ற நிதியில் இதை அமைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் பெரிய கோயிலில் உள்ள அந்த சாலையை நகராட்சி சாலையை நெடுஞ்சாலைத்துறை எடுத்து அந்த சாலையை மாற்றி போட்டு அந்த பெரிய கோயிலுக்கு நேராக பேருந்தை நிறுத்தி கோயிலுக்கு செல்கின்ற அந்த நிலைப்போட்டை எடுக்க வேண்டும் அதே போல் நம்முடைய பாலங்களை பொறுத்தவரையில் எட்டு பாலங்களை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அறிவு நிர்வாக ஒப்புதல் வழங்கி இருக்கிறீர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி குருவாடிப்பட்டி சாலைகளும் தேவலகன்பட்டி மரநேரி சாலையிலும் பொன்னளிந்தாம்பட்டி வேப்பங்குடி சாலையும் சித்திரக்குடி வைரபெருமாள் செட்டி சாலைகளும் ஒக்கநாடு தொன்றாம்பட்ட சாலையிலும் கீழக்குறிச்சி கன்னியாகுறிச்சி சாலையிலும் செல்லத்தூர் நல் திருநல்லூர் சாலையிலும் ஒக்கநாடு கிழக்கு சமையன்குடி சாலையிலும் கல்லணை கால்வாயின் கு குறுக்கே பழைய உள்ளது அனைத்தையும் புதிய பாலம் கட்டி இந்த மானியக் கோரிக்கை வரவேற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபொழுது மாண்பு அவர்கள் திட்ட மேம்பாலம் உடனே செய்ய முடியும் என்று வாக்குறுதி தந்தார் என்று குறிப்பிட்டார்கள் அதை அறிந்து இந்த திட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு வேண்டிய பணிகள் விரைந்து அதற்கு வேண்டிய பணிகளை துறையின் சார்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று திருவையாறு புறவழிச்சாலை ஆறு புள்ளி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் உள்ள பணி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நிலையெடுப்பு எடுத்து கொண்டிருக்கிறது அது முடிந்த உடனே அதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்து அந்த புறவழிச்சாலையும் அமைக்கப்படும் நீடாமங்கலம் மேம்பாலம் பற்றி குறிப்பிட்டார்கள் நம்முடைய எந்த தலைவர்கள் போனாலும் சரி இந்த நீடாமங்கலம் போகிறாக்க ரயில்வே ஸ்டேஷனில் மணிக்கணக்கு தான் நிற்கணும் என்பதை இங்கே இருக்கிற அனைவரும் அறிவார்கள் நானும் அறிவேன் பொதுவாக இந்த ரயில்வே மேம்பாலம் என்பது ஐம்பது சதவீதம் ரயில்வே துறையும் ஐம்பது சதவீதம் மாநில அரசுடைய நிதியில் தான் கட்டப்படுகிறது அதில் மத்திய அரசாங்கத்திற்கு இப்போ தொடர்ந்து அவருடைய அனுமதி பெறுவதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை துறை சார்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்கள் கூட தொடர்ந்து இது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் எனவே அதுவும் நீலாமங்கலம் சாலையும் இந்த ஆண்டிலேயே அதை கட்டுவதற்கு இந்த அரசு மேற்கொள்ளும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து பழைய கட்டடங்கள் அதற்கு வந்து இடிக்கிறதுக்கு உடனே நடக்கலன்னு சொன்னார் துறை சார்ந்த அதிகாரிக்கு வந்த உடனே சொல்லியிருக்கிறேன் ஒரு மாத காலத்திற்குள் அப்படி மனு கொடுத்தால் அதை உடனே அது பரிசீலனை செய்து அந்த கட்டடங்களை எடுப்பதற்கு சான்றளிக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் கொண்டு வந்தால் உடனே அந்த சான்று அளிப்பதற்கு வேண்டிய துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்படும் பெண்களுக்கு இலவசமாக பேருந்தில் தரோம் அதே போல் பொதுமக்களுக்கும் டோல் இல்லாமல் எல்லா இடத்தையும் எடுப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாண்மீக பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சுங்க சேவடி என்பது நாற்பத்தி ஏழு இடங்களில் இருக்கிறது இது பெரும்பான்மையாக இருக்கிற அத்தனை சுங்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அதில் நகரப்பகுதியில் இருக்கிற சுங்கச்சாவடிகள் பதினாலு அதில் பிஓடி டிஓடி என்கிற சுங்கச்சாவடிகள் ஒன்பது இதில் சென்னசமுத்திரம் நெமிலி வானகரம் சூரப்பட்டு பரனூர் இவெல்லாம் நகரத்துக்கு ஒட்டி இருக்கிற சுங்கச்சாவடிகள் மணிக்கணக்கிலே பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் முதல் கொண்டு கூட சில நேரங்களில் பார்க்கிற பொழுது அந்த சுங்கச்சாவடியை தாண்டுவதற்கு பல நிமிடங்கள் ஆகிறது இதை உணர்ந்த நம்முடைய தளபதி அரசு உடனே சம்பந்தப்பட்ட ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு கடிதம் எழுத சொன்னார்கள் அதே குறிப்பாக இந்த சென்னசமத்துடன் நெமிலி வானகரம் சூரப்பட்டு பார்னூர் என்கிற ஐந்து பல ஆண்டு காலமாக இந்த சுங்கச்சாவடி இருக்கிறது எனவே அதை வசூல் செய்வதை அதை எடுத்துவிட வேண்டும் என்று முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று கடிதம் எழுதியிருக்கிறேன் அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முடிந்தவுடனேயே டெல்லிக்கு சென்று அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள் எனவே அங்கு சென்று அதற்கு வேண்டிய முயற்சியை இந்த அரசு எடுக்கும் மாண்பு உறுப்பினர் சிவி எம் பி எழிலரசன் அவர்கள் பொதுப்பணித்துறை என்ற நெடுஞ்சாலைத்துறை என்ற இரண்டு துறைகளினுடைய மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் மராமரத்து பணி துறை என்று இருந்ததை பேரஞ்ச அண்ணா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை என்று மாற்றியவுடன் பொறுப்பேற்ற முதல் அமைச்சர் எங்களின் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய படைப்புகளை இன்றைக்கும் நான் எண்ணி பார்க்கிறோம் அண்ணா சாலையில் முதல் முதலில் தமிழ்நாட்டில் ஒரு மேம்பாலம் அண்ணா மேம்பாலம் என்று அமைக்கப்பட்டதை எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கென்று ஒரு தலைமைச் செயலகம் சட்டமன்ற அவை இருக்க வேண்டுமென்று கட்டிய அந்த சின்னம் கூட இன்னும் இங்கே அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறது அண்ணாவின் பெயரிலே நூற்றாண்டு நூலகத்தை கட்டமைத்து தந்தவர் அந்த நூலகம் எப்படி இருக்கிறது என்று கடந்த பத்தாண்டு காலத்தை பற்றி ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விவரித்திருக்கிறார் பத்தாண்டுகள் கழித்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செல்லுகின்ற பொழுதுதான் அந்த இருக்கக்கூடிய மேட்டை கூட மாற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மாற்றி சீரமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் இன்றைக்கு வந்திருக்கிறது இப்படி எண்ணற்ற திட்டங்களை நினைவு சின்னங்களை அடையாளங்களை தந்திருக்கக்கூடிய முத்தமிழந்த கலஞ்சரவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி எங்கள் உயிரணிய தலைவர் கழகத்தின் தலைவர் அவர் இன்றைக்கு இங்கே முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் கடந்த வருடம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் கூட்டத்தொடரிலே பேசுகின்ற பொழுது நான் கூட சொன்னேன் இது பலரின் கனவு என்று சொன்ன பொழுது சிலர் காணல் கனவு என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் இது யாருடைய கனவு என்று சொன்னால் யாருக்கெல்லாம் மாநில சுயாட்சி வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுடைய கனவு யாருக்கெல்லாம் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய கனவு யாருக்கெல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுடைய கனவு யாருக்கெல்லாம் இந்த தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுடைய கனவு இது ஒட்டுமொத்த தமிழர் இனத்தினுடைய கனவு எங்களுடைய தலைவர் முதல்வராவது என்பது இன்றைக்கு அந்த கனவு நினைவாகி இங்கே இருக்கிறது மக்களின் எண்ணங்களை கனவுகளை நினைவாக்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எங்களை போன்றவர்களை வழிநடத்தக்கூடியவர் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் பேரவைத் அவர்களே இந்நேரம் என் தந்தை இருந்திருந்தால் ஓடி வந்து கட்டியணைத்து அவரை வாழ்த்தியிருப்பார் எத்தனை ஆண்டு கால கனவு இது நாற்பது ஆண்டு கால கனவை இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு தலைவர் அவர்கள் எப்பொழுது அடையாளம் காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் பதவி இருக்கின்ற பொழுது அல்ல ஆட்சி இருக்கின்ற பொழுது அல்ல பணபலம் இருக்கின்ற பொழுது அல்ல படைபலம் இருக்கின்ற பொழுது அல்ல ஆனால் போராட்ட களத்தில் தான் ஒரு தலைவர் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் இந்த போராட்டக் களத்தை யாரெல்லாம் எடுத்து வந்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு நாட்டின் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரறிஞர் பெருந்தக அண்ணாவாக இருக்கட்டும் முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும் இன்றைய கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வராக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இந்த போராட்ட களங்கள் தான் அவர்களை அடையாளம் காட்டியிருக்கிறது நாங்கள் வாக்கு சேர்ப்பதற்காக ஊராட்சிகளுக்கு ஊர்களுக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள் ஏனங்க எல்லாம் மக்கள் இல்லையா நாங்களெல்லாம் மக்கள் இல்லையா ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் நகரத்திற்கு வர வேண்டும் என்றால் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த சாலையை பயன்படுத்துவது என்று கேட்கிறார் இன்றைக்கு நான் புள்ளிவுர பட்டியல் படி பார்க்கின்ற பொழுது முப்பத்தோராயிரம் கிலோமீட்டருக்கான வழி பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டு காலத்தில் இந்த கிராமப்புற சாலைகளை ஊராட்சி சாலைகளை மேம்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் மேம்படுத்தப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை நான் இப்பொழுது தமிழக முதல்வரை பார்த்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமப்புற சாலைகளுக்கும் தரம் உயர்த்தப்படுகின்ற பொழுது இந்த சாலை புரட்சியை செய்த மிகப்பெரிய புரட்சியாளர் என்று உங்களை வாழ்த்துவார்கள் கிராமப்புறத்தை நீங்கள் நகரத்துக்கு கொண்டு வந்து சேர்ந்ததாக கருதப்படும் என்று சொல்லுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே கிராமப்புற சாலைகள்னு சொன்னால் அதே போல் இன்னொரு முக்கியமானது சென்னை கன்னியாகுமரி தட சாலை திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நிதிநிலை அறிக்கையை பார்த்த பொழுது கூட சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எட்டு வழி சாலையாக மாற்றப்போகிறார்களாம் எட்டு வழி சாலைனா இதெல்லாம் மட்டும் மாற்றலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இல்லாத சாலையில் எட்டு வழி சாலையை உருவாக்குவது என்று சொன்னால் அதில் எத்தனை ஆயிரம் நிலங்களை அங்கே எடுக்க வேண்டியிருக்கிறது எத்தனை ஆயிரம் ஏக்கர் வளங்களை அழிக்க வேண்டியிருக்கிறது எத்தனை நூறு கிணறுகளை அழிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்ற காரணத்திற்காகத்தான் விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டத்தை கருத்திலே கொண்டு தடுக்கப்பட்டது நாங்கள் போராடினோம் ஆனால் இது இருக்கின்ற சாலைகளை மேம்படுத்துவதற்கானது அதுவும் குறிப்பாக இருபது மாவட்டத்திற்கு உட்பட்ட சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கக்கூடிய சாலைகளாக பதினாறு சாலைகள் அதில் பதிமூணு உயர்மட்ட பாலங்கள் இருபத்தி ரெண்டு சாலைகள் பத்து ரயில்வே மேம்பாலங்களை இங்கே இணைக்கக்கூடிய வகையில் அந்த திட்டம் இன்றைக்கு வகுக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கக்கூடியதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் பேரவைத் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு என்னுடைய பாட்டனார் சி வி அண்ணாமலை அவர்கள் அங்கே அமைச்சராக கலைஞர் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பொழுது அங்கே ஏழை எளிய மக்கள் அனைத்து மதத்தினர் நடத்தக்கூடிய திருமண மண்டபம் இல்லை என்ற காரணத்துக்காக அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு மண்டபத்தை அன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி முடிக்கப்பட்டு தந்தது அது அண்ணன் எஞ்சுகம் திருமண மண்டபம் என்ற பெயர் அந்த திருமண மண்டபம் இன்றைக்கு சீரடைந்து இருக்கிறது பத்தாண்டு காலமாய் கோரிக்கை வைக்கிறோம் யாரும் அதை செவிசாக்கவில்லை ஏனோ தெரியவில்லை அதன் பெயர் அவர்களுக்கு உறுத்துகிறதா என்று எனக்கு தெரியவில்லை இந்த காலத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது நவீனமான எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு திருமண மண்டபத்தை மீண்டும் அங்கே நிறுவி அன்னை அஞ்சுகம் திருமண மண்டபம் அமையப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக எண்ணற்ற கோரிக்கைகள் என்னிடம் இருக்கிறது காஞ்சிபுரத்திற்கு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி வேண்டும் அறிவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது சட்டக்கல்லூரி வேண்டும் மாவட்ட தலைநகராக இருக்கக்கூடிய அங்கே மாவட்ட நீதிமன்றம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் நெடுஞ்சாலை கோட்டம் இதுவரையில் அங்கே இல்லை அண்ணா மண் காஞ்சிபுரம் அங்கே தலைமை தலைநகராக இருக்கக்கூடிய இடத்திற்கு எங்களுக்கு அது வேண்டும் அதை போல பாலாற்றின் தடுப்பணை ஒன்றை கண்டிப்பாக தர வேண்டும் ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டு கட்டவே இல்லை அண்ணா பிறந்த ஊரை ஏனோ இப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் நான் கேட்கக்கூடியது அங்கே ஒரு தடுப்பணையும் வேண்டும் அது மட்டுமல்ல பேரவைத் தலைவர்களே நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் நீதி கட்சியில் தொடங்கி தந்தை பெரியாரின் சீடராக பேரைஞ்சர் அண்ணாவின் தம்பிமார்களாக முத்தமிழறிஞ்ச கலைஞரின் உற்ற நண்பராக என் முத்தமிழறிஞ்ச கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறின் முப்பெரும் விழாவிலே குறிப்பிடுகின்ற நேரத்தில் சொல்லியிருக்கிறார் எத்தனையோ தலைவர்கள் அண்ணாவோடு இருந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டுவிட்டு சென்றபொழுது என்னோடு நின்று இந்த இயக்கத்திற்கு ஆயுத எழுத்தைப் போல மூன்று பேர் இருந்து எங்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய கேடயமாக இருக்கக்கூடிய அன்பில் சிவிஎம் மண்ணை ஆகிய மூன்று பேருக்கும் நூறாண்டுகள் வந்து இரண்டு வருடங்கள் ஆகிறது இந்த அவையில் மூன்று பேரும் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த மூன்று பேருக்கும் நூறாண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு கோரிக்கையினை மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்கள் வாயிலாக முதல்வர் முதல்வரவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தனை பெரும் தலைவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்கள் முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் எழுதியவர்கள் சொன்ன கருத்தை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த நிதியாண்டில் இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அப்பொழுது மாண்புமிகு அம்மையார் அவர்கள் இருந்தார்கள் இவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னை பேசுவதற்காக நம்முடைய தலைவர்கள் அனுமதித்தார்கள் இவர் சொன்ன கருத்து அன்றைக்கு நானே வலியுறுத்தினேன் ஒரு மாவட்டத்திலே பல சாலைகள் இருக்கிறது பல ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறார்கள் மோனா புள்ளியாக ஒருவரிடத்திலே கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவரே எதிர்பார்த்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஒன்று அடுத்து அங்கே இருக்கிற பல ஒப்பந்ததாரர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கிற பொழுது பணிகள் விரைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்படி எடுத்தவர்கள் நிலைமை என்ன அவர்கள் எடுக்கிறார்கள் பல பேருக்கு அவர்கள் பிரித்து கொடுக்கிறார்கள் அரசாங்கம் பிரித்து கொடுப்பது யாருந்தா மோராப்பாளையாற்பு அவர்கள் பிரித்து கொடுக்கிறார்கள் இது இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்படி சொன்னேன் இது குற்றச்சாட்டாக கூட அல்ல ஒரு அரசாங்கம் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அதில் இருக்கிற லாப நஷ்டங்களை அதில் இருக்கிற இடர்பாடுகளை எதிர்க்கட்சியாக இருக்கிற நாங்கள் சுட்டி காட்டினோம் அன்றைக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனுடைய விளைவு என்ன ஆகிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருப்பவர் எங்கோ ஒருவர் வந்து வேலை செய்கிறார் முகமே எனக்கு தெரியவில்லை அவர் அமைச்சராக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்த ஒப்பந்தாரையும் எங்களுக்கு புரியவே இல்லை ஊர் பேரே தெரியவில்லை இப்படித்தான பல மாவட்டங்களில் அதை நான் வலியுறுத்தினோம் அது உங்களுடைய ஆட்சியினுடைய திட்டம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை அது ஏற்படுகிற இடைப்பாடையில் சொன்னேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை ஆனால் தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற பொழுது பல பேர் ஒப்பந்ததாரர்கள் அந்த ஊரில் இருப்பெல்லாம் சொன்னார்கள் இப்படி மோனாப்பளியாக நடைபெறுகிறது இல்லை பல தவறு நடக்கிறது தரமான சாலை இல்லை என்று பல பேர் புகார் அளித்ததன் இல்லை தேர்தல் அறிக்கையில் எழுதினார்கள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இந்த மோனாப்பள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த பேக்கேஜ் என்கிற திட்டத்தை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் எழுதினார்கள் நெடுஞ்சாலைத்துறை கொடுத்த உடனே அவர் சொன்ன முதல் கட்டளையே நம்முடைய ஆட்சியில் தலைவர் கலைஞர் பெயரை சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் இதற்கு ஒரு விடிவு வேண்டும் என்று சொன்னார்கள் அவருடைய அனுமதியோடு நான் படிக்கிறேன் பிபிஎம்ஜி திட்ட செயலாக்கத்தினால் சில ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே பயனடைகிறார்கள் மேலும் ஒப்பந்தாரிடையே ஆக்கப்பூர்வமான போட்டி இல்லாத நிலை ஏற்படுகிறது இதனால் அதிக ஒப்பந்த விகிதத்தில் டெண்டர் பிரீமியம் பணிகளை செயலாக்க நேரிடுவதால் அரசிற்கு கூடுதலான சில செலவினங்கள் ஏற்படுகிறது அரசாங்கம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் போடுறதுக்கும் ஏற்படுறது ஒரு கிலோமீட்டருக்கும் இந்த பேக்கேஜ் மூலமாக போடுறதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பதாயிரம் போயிடுது ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பதாயிரம் இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் பேக்கேஜிக்கும் அரசாங்கம் நேரடியாக கட்டுப்பாட்டில் போடுகிற சேலைகளுக்கும் ஒரு கோட்டம் முழுவதும் ஒரே ஒப்பந்ததாரர்களை கொண்டு செயல்படுத்துவதால் பல்வேறு சிறு ஒப்பந்ததாரர்கள் மைய சுடுகலை இயந்திரம் அளை பேவர் போன்ற இயந்திரங்களை வைத்திருக்கும் பணி செய்ய இயலாததால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது என்று தெரிவித்தார்கள் இத்திட்டத்திலே பராமரிப்புக்கு கூடுதல் செலவனம் ஏற்படுகிறது இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுவதனால் சாலை பணியாளர்கள் மற்றும் சாலை ஆய்வாளர்கள் அதில் ஈடுபடுகின்ற பல பேருக்கு வேலை இழைப்பு எடுக்கிற நிலை ஏற்படுகிறது இதனால் வேலையில்லாத திண்டாட்டம் பெருகி சமூக அமைதிக்கு சவாலாக அமைந்துவிடும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் கருதுகிற காரணத்தினால் த பிபிஎம்ஜி என்கிற இந்த திட்டத்தை இன்று முதல் கைவிடப்படுகிறது என்கிற அறிவிப்பை முதலமைச்சருடைய அனுமதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியிலே தான் அந்த பேக்கேஜ் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது மாண்புமிகு முதல்வர் ஐயா நினைவில் வாழும் கலைஞர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் எங்களுக்கு கிட்ட உத்தரவு அந்த பேக்கேஜ் சிஸ்டத்தை கலைத்து தனித்தனியாக ஒப்பந்த பள்ளி கோருகிற அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையில் அப்பொழுதும் அது நீக்கப்பட்டது மீண்டும் இவர்கள் ஆட்சி வந்தவரும் அதை பேக்கேஜ் சிஸ்டமாக மாற்றிவிட்டார்கள் அது மட்டுமல்ல மாண்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஈ டெண்டரை பற்றி பெருமையாக சொல்கிறார் அந்த ஈ டெண்டர் முறையும் மாண்புக்கு ஐயா கலைஞரவுடைய உத்தரவின் பேர்தான் இந்த அரசியலே கொண்டு வரப்பட்டது என்பது இந்த நேரத்தில் நினைவு ஒரு கடந்தது மாண்பு பேரவைத் தலைவர்களே எதிர்க்கட்சித் தலைவர் ஒன்று குறிப்பிடுகிறார் இந்தியாவிலெல்லாம் தகுதி இல்லாதவங்களா இல்லைன்னு நாங்கள் சொல்லலை நான் தமிழ்நாட்டில் தகுதி உள்ளவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அவர்களுக்கு கிடைப்பதே இல்லையா அதுதான் நான் குறிப்பிட்டேன் தகுதி உள்ளவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு அது கிடைக்கவில்லை அவர்கள் ஒப்பந்ததார்கள் அந்த மாவட்டத்தில் பணி சார்ந்தால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கிற சாலை அந்த பகுதியில் இருக்கிற அவர்களுக்கு அது மீது ஒரு அக்கறை இருக்கும் ஆனால் எங்கோ இருந்து யாரோ ஒருவர் வந்து செய்கிற பொழுது யார் என்று எதையும் பொதுமக்கள் ஏன் சட்டமன்ற குறிப்பில் கேட்க முடியல கருத்து தான் என்னுடைய கருத்து ஆனால் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை ஆக அந்த மாவட்டத்தை சார்ந்ததோடு கொடுக்கவில்லை அந்த மாநிலத்தை சார்ந்தோடு கூட கிடைக்க முடியாத சில நிலையில் இருக்கிறது தான் சொன்னால் அதில் ரத்து செய்கிறார் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பொதுவாக நம்முடைய மாவட்டத்தில் அல்லது நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற தகுதி என்ற அடிப்படையை பார்க்கிற பொழுது கிளாஸ் ஒன் கான்ட்ராக்ட் என்று பொறுக்கிற பொழுது ஒரு இரநூறு கிழக்கு அல்லது இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி அளவில் தான் நம்முடைய ஒப்பந்ததாரர்கள் அந்த காலத்திலிருந்து பணி செய்திருப்பார்கள் ஆயிரக்கணக்கான ஐநூறு கோடி அறுநூறு கோடி எட்நூறு கோடி என்று பார்க்கிற பொழுது பேக்கேஜ் என்கிற பொழுது பிற மாநிலத்தக்காரர்கள் வருகிறார்கள் ஆக நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒப்பந்தாரர்களுக்கு தகுதி எந்த அடிப்படையில் அவர் இழக்கிறார்கள் அது திட்ட அதிகமாக கூட்டுகிற பொழுது நம்முடைய மாநிலத்தில் போய் எடுக்கவே முடியவில்லை அதுதான் சொல்லுகிறேன் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு தகுதியாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் எடுக்கிற அளவுக்கு நம்முடைய திட்ட இருக்க வேண்டும் அந்த பேக்கேஜ் சீட்டுங்கிற பேரில் ஒரே கோட்டத்தில் அது ஒரு மாவட்டத்தில் இருக்க எத்தனை சாலை இருக்கிறோம் அத்தனை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஆயிரம் கோடி எட்நூறு கோடி என்று போடுகிற பொழுது ஆக அதில் ஒப்பந்தத்திலே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அதில் ஈடுபட முடியவில்லை அதைத்தான் முதலமைச்சர் கருதிய காரணத்தினால்தான் நம்முடைய மாநிலத்தில் இருப்பவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருப்பவர்கள் நம்முடைய பகுதி சார்ந்தவர்கள் அதில் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால் குறைந்த அளவில் திட்ட மதிப்பீடு இருந்தால்தான் அது செயல்படுத்த முடியும் ஆனால் இந்த ஆட்சி சப்டிவிஷன் வரைக்கும் இந்த வேலைகள் செய்கிற ஒப்பந்ததாருக்கு இந்த பணிகள் சேர்க்கிற அளவுக்கு இந்த திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்படும் ரெண்டாயிரத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது வண்டலூர்லேருந்து நெமினிச்சேரி வரை ரிங் ஒரு ஃபேஸ் ஒன்று இந்த சாலை என்பது இது முதல் முதலாக கூடாஞ்சேரிலிருந்து இந்த மீஞ்சூர் வரைக்கும் முதல் முதலாக தொடக்கி வைச்சது யாருன்னு சொன்னால் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறபோது தொடக்கி வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து பத்து திட்ட மதிப்பீடு இருபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு பகுதி இன்னொரு பகுதி முப்பது புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் எதுக்கு அதுக்கு வித்தியாசம் இவர் தொடக்கி வைத்த வேலை அந்த சென்னை வெளிவட்ட சாலையினுடைய அதனுடைய திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் அது அப்பொழுது ஜிஎம்ஆர் என்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அதை எடுக்கிறாங்க அப்போ எடுக்கிற பொழுது அதனுடைய திட்ட மதிப்பீடு நான் சொன்னேன் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று அதனுடைய எப்படி திட்டம் என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாம் பணம் கொடு போடுவோம் அவர்கள் பணத்தை போடுவார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த பணிகள் அவர்கள் செய்து முடிப்பார்கள் கடைசியாக டோல்கேட் நாம் போட்டுக்குவோம் அதனுடைய தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஆறு மாதத்துக்கு மாதத்துக்குறை நாம் பணத்தை கொடுத்து கொண்டு வருவோம் என்ற நிலை தான் அந்த திட்டத்தினுடைய நிலைப்பாடு அதில் ரெண்டு கட்டத்திலே முதல் கட்டத்தை இவர் தொடக்கி வைக்கிறார்கள் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று கோடி புள்ளி நாற்பது ஆனால் அதற்கு பின்னால் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை அம்மையார்களும் முதலமைச்சர்கள் ரெண்டாவது இடம் அதே ரோட்டில் ரெண்டாவது பேஸ் அதை நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு திட்ட மதிப்பீடு என்ன ஆயிரத்தி எழுபத்தி கோடி என்ன நிலம்னாக்கா ரெண்டும் முடிஞ்சிருச்சு நாங்கள் தொடக்கி வச்சதும் முடிஞ்சிருச்சு நீங்கள் தொடக்கி வச்சதும் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த நாங்கள் தொடக்கி வைத்து அந்த பணிகளை ஆரம்பித்த இந்த ஜிஎம்ஆர் என்பவருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்கம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாக்கா அறுபத்தி மூணு புள்ளி பதிமூணு கோடி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அறுபத்தி மூணு புள்ளி பதிமூணு கோடி நாங்கள் ஆரம்பித்ததில் நீங்கள் ஆரம்பித்ததில் கொடுக்க வேண்டியதுன்னா திரும்ப ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நூற்றி புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி அறுபத்தி மூணு கோடி நாங்கள் ஆரம்பித்ததுக்கு கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆரம்பித்த நீங்கள் ஆரம்பித்த அதே தூரம் தான் அதே சாலை தகுதி தான் அதே நிலை தான் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு இந்த அரசாங்கம் நூற்றி புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடி கணக்கு போட்டு பார்த்தாக்கா இந்த அரசாங்கத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் நஷ்டம் நீங்கள் ரெண்டாவது நீங்கள் போட்ட திட்ட மதிப்பீடு அந்த ஒப்பந்ததாரத்தில் அந்த ஒப்பந்ததாரர் பேரை என்னான்னு கேட்டிங்கன்னா ஜிவிஆர் அந்த ஒப்பந்ததார பேர் இப்பயே சொல்கிறேன் ஆக அது இன்னைக்கு சொல்லலாம் நாலு வருஷத்துக்கு முன்னால் அது ஆரம்பித்த நாலு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த மதிப்பீடுகளை பார்க்கற பொழுது இதுக்கு இருக்கிற நான் ஒப்பிட்டு அதையும் பார்த்தேன் நாலு லட்சத்து ஆரம்பிச்சாங்களே ஆரம்பித்தாங்களே விலைவாய்ச்சினா அதிகமாக இருக்குது அப்படி ஒப்பிட்டு பார்க்குற பொழுது கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு அந்த ஒப்பிடும் போட்டு பார்த்தாலும் கூட அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ரூபாய் இன்றைக்கு நஷ்டமாக இதுதான் உங்க ஆட்சிக்கும் எங்க ஆட்சிக்கும் உள்ள நில வித்தியாசம் அரசாங்க பணத்தை பார்த்து மக்களுக்கு செலவு செய்கிற ஆட்சி கலைஞர் ஆட்சி நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை இது புள்ளி இருக்குது ஆட்சி நடத்தின புள்ளி தான் இது உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் மாண்பு தமிழக முதலமைச்சர் மற்றும் மாண்பு அமைச்சர்கள் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரவு செலவு அறிக்கையின் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஆகிய துறைகளுக்கான திட்டங்களை பற்றி பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் முதல் அறிமுக பேச்சை தொடங்குகிறேன் தருமபுரியில் சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்த முதல் கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் புதிய அரசு கல்லூரி துவங்க அறிவித்தமைக்கு மாண்பிகு முதல்வர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் ரூபாய் ஒரு கோடியில் புதிய மின்னணு நூலகம் அமைக்கப்படும் என்று அறிவித்த மாண்பிக முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் நன்றி நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் மரியாதைக்குரிய அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பட்ஜெட்டில் நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று பதினாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ஒதுக்கப்படும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரூர் நகராட்சி மாநகராட்சிகளுக்கு சுற்றுச்சாலை அமைக்க திட்டம் வரவேற்புக்குரியது மத்திய அரசில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாண்புமிகு டி ஆர் பாலு அவர் காலத்தில் தமிழ்நாட்டில் அதிக தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் நிறைவேற்றப்பட்டன முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துவைக்கப்பட்டு வைக்கப்பட்டு ஜப்பான் நாட்டு நிதியுடன் நிறைவேற்றப்பட்ட ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்ட பணிகள் மழைக்காலங்களில் காவிரியில் இருந்து கடலில் கலக்கும் அந்த காவிரி உபரி நீரை இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரம்தான் உள்ளது பெண்ணாகர் மடம் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் பலன் பெறும் விதத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தரும்படி மாண்பு தமிழக முதல்வரை இந்த நேரத்தில் என் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் தகடூரை ஆண்ட அதீமான் மன்னன் அவர்களுக்கு தனக்கு கிடைத்த அரிய வகை நெல்லிக்கணியை அவைக்கு கொடுத்தார் அந்த வரலாற்று கொண்டு அதீமான் கோட்டத்தை முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய நிதியமைச்சர் பேராசிரியர்களால் திறந்து வைக்கப்பட்டது அதியமான் கோட்டத்திற்கு வருபவர்கள் அறியக்கூடிய வகையில் அதியமான் மன்னருடைய வாழ்க்கை முறையை நவீன புகைப்படம் கண்காட்சியாக மாற்றும் அங்கு படிக்க வரும் மாணவர்கள் ஒரு நூலக அமைத்து தரப்பாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உகனக்கலில் நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மீன் அருங்காட்சியகம் பல ஆண்டுகளாக மூடிய நிலையில் உள்ளது அதனை பராமரித்து மக்கள் பார்வை கொண்டு வர வேண்டும் சாலை பாதுகாப்பு செயல்பாடை செம்மைப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த சாலை பாதுகாப்பு இயக்கம் மாற்றி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கப்படும் ஒன்றியாகும் சாலை போக்குவரத்தை செம்மையாக்க வேண்டும் என்று வேண்டி கூறி அமர்கிறேன் மாணவ உறுப்பினர் ராமலிங்கம் கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேளாண்மை துறைக்கு என்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி வேளாண்மை தொழில் செய்ய ஆர்வத்தை தூண்டி நகர்ப்புற இளைஞர்களும் இன்று கிராமத்தை நோக்கி செல்லும் நிலையை நமது மாண்பு முதல்வர்கள் உருவாக்கியுள்ளார்கள் எங்கள் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு விவசாயிகளுடைய நிலுவைத் தொகையாக ரூபாய் ஒன்பது கோடி வழங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் வேளாண்மைத்துறை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மற்றும் கரூர் மாவட்டம் நெரூரிடையே கதவை நியமிக்கும் திட்டத்திற்காக சுமார் எழுநூறு கோடி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளின் பாதுகாவலர் எங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் தொகுதி மக்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கழகத் தலைவர் முத்தமிழ் கலைஞரவர்கள் ஆட்சியில் தான் துவங்கப்பட்டு அதற்கு பிறகு நெடுஞ்சாலைத்துறை தனித்துறையாக செயல்பட துவங்கியது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கென்று ஒரு தனி அழகு உருவாக்கப்பட்டு முதன்மை இயக்குநரகம் என்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநில நெடுஞ்சாலைகளில் வகைசாலைகளாக ஐஆர்சி தொழில்நுட்ப அறைகளின்படி கண்டிப்பாக சாலைகளாக அகலப்படுத்தி வழிப்படுத்தல் பணியின் படிப்படியாக மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் நிதியாண்டில் முதற்கட்டமாக ஆறுநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒருவழி மற்றும் இருவழிச்சாலைகளாகவும் நூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு வழிச்சாலைகளை சாலைகளாகவும் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலைகளை சாலைகளாகவும் பல வழிச்சாலைகளும் அகல தரம் யுர்த்தப்பட்டது கழக தான் எனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சில கோரிக்கைகளை இந்த மாவட்டத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழன் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றடா என கூறிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு சென்னை கோட்டையில் உள்ள தலைமைச் செயல அலுவலக கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பெயர் சூட்டி அழகு பார்த்து வரும் தலைமை கலைஞர் அவர்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் அவர் பிறந்த நாமக்கல்லில் அவருக்கு திருவுருவச் சேலை அமைத்து மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் கோழிப்பண்ணையாளர்கள் அதிகம் வாய்ந்த நாமக்கல் மாவட்டத்திலே கோழிப்பண்ணைக்கென்று தனி வாரியம் அமைக்க வேண்டும் லாரி தொல்லை பிரதானமாக கொண்டுள்ள நாமக்கல் மாவட்டத்திலே லாரி தொல்லை காப்பாற்றுகின்ற வகையிலே லாரி தொல்லுக்கு ஒரு வாரியம் அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் உழைக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் தங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சாண்ட நீ தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பு உறுப்பினர் பாலாஜி அவர் பேரவை துணைத் தலைவர் அவர்களே மருத்துவ படிப்பில் ஓபிசிக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பெற்று தந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணியிடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பேக்லாக் வேகன்சிஸை நிரப்பிடுவோம் என்று ஆணையிட்டு அனைத்து சாதியினரும் இன்றைக்கு அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒரு உத்தரவையும் போட்டு பல ஆண்டுகளாக முறையாக செயல்படாமல் இருந்த வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் விழிப்புணர்வு கண்காணிப்பு கூட்டத்தையும் கூட்டி ஒரு நிறைவான ஜனநாயக தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு என்னுடைய நன்றி மலர்களை பொழிகிறேன் சாலைகளினால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி ஒரு மேம்பட்ட பொருளாதாரமாக அமையும் என்று அந்த நாட்டினுடைய அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்த கென்னடி தெரிவித்திருந்தார் ஆகவே தான் சாலைகளை அமைக்கின்ற பொழுது அதற்கு தேவையான குறுக்கு வடிகால்கள் கிராஸ் டிரைனேஜ் சிஸ்டத்தை கொடுக்க வேண்டும் கேம்பர் என்று சொல்லக்கூடிய சாலையின் பக்கவாட்டிலே தண்ணி வடிவதற்கு ஏற்றார் போல் அந்த சாலை வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படி வடிகின்ற தண்ணீர் சாலையின் ஓரத்திலே ஓடுவதற்கு தேவையான இடங்களில் வாட்டர் டேபிள் அமைக்க வேண்டும் இன்னும் சில இடங்களிலே ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய மழைநீர் வடிகால்கள் அமைக்க வேண்டும் இன்றைக்கு கடந்த காலங்களிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணிகளில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை தோண்டி அதிலே தண்ணீர் போவதற்கு வழி செய்வதற்கு பதிலாக அவை பெரும் சுரங்கங்களாக வெட்டி அதில இருக்க மண் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக பத்து கோடிக்கும் அதிகமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாலை பணிகளில் ஒரு டெக்னிக்கல் ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பணிகளை பகிர்ந்து அளிப்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் என்று நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையிலே ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சாலைகள் எல்லாம் தரமில்லாமல் இருக்கிறது அவைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கே சொன்னார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடனேயே இந்த சாலைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோட்டங்களை கண்டறியப்பட்டு நேரடியாக சம்பந்தப்பட்ட குவாலிட்டி கண்ட்ரோல் யூசி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பை பயன்படுத்தி இருபத்தஞ்சி இடங்களில் சோதனை செய்ததில் ஒன்பது இடங்கள் முறையாக இல்லை என்று அது முடிவு செய்யப்பட்டு அது சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தத்தினால் மீது நடவடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துணை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சிவகங்கை மாவட்டத்திலே மோசமாக சாலை செய்து என்பதை நான் கூட பார்க்கவில்லை காலையிலே பாலிமீர் தொலைக்காட்சி ஆறு மணிக்கு நம்முடைய முதலமைச்சர் பார்த்த உடனே ஆறு பத்துக்கு எனக்கு ஃபோன் நான் அன்றைக்கு நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன் பாலிமீர் டிவி பாருங்கள் சொல்கிறார் பார்க்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் மாலை மோசமாக போடப்பட்டிருந்து மக்களெல்லாம் ஊர்கூடி அங்கே ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை அறிந்த உடனேயே முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி அங்கே ஆய்வு செய்து அந்த ஒப்பந்ததாரரை அப்போதே அப்போ ரத்து செய்துவிட்டு அங்கே இருக்கிற நான்கு அதிகாரி மீது இப்பொழுது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்திருக்கிறோம் திருச்சியில் அதே போன்று ஒரு ஒப்பந்ததார் மிக மோசமாக பணி செய்தார் என்பதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள் அதை ஆய்வு செய்த பொழுது மிக மோசமாக அது சிமெண்ட்டு சம்பந்தப்பட்ட வேலைகளை எல்லாம் மிக மோசமாக இருந்தது தம்பிகள் கம்பிகளெல்லாம் துருப்பிடித்திருந்தது அவைகளெல்லாம் கண்டறியப்பட்டு அந்த ஒப்பந்ததாரருடைய அந்த பணியை ரத்து செய்திருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்களெல்லாம் மக்கள் பிரதி உங்களுக்கு நேரடியாக அதை போன்ற புகார்கள் வரும் என்று சொன்னால் அந்த இடங்களெல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் நீக்கப்படும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் டிரான்ஸ்பரன்சி இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பதினேழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் எஸ்டிக்களுக்கும் ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் எஸ்டிகளுக்கும் ஒப்பந்த பணிகளை வழங்குவது என்கின்ற ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அதே போன்று உத்தரப்பிரதேசம் ஒடிசா ஆந்திரா போன்ற மாநிலங்களும் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது சமூக நீதி காவலராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அத்தகைய ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடைபெறுவதற்கு பல நாட்கள் முன்பே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள்தான் தான் அமரப்போகிறார் என்கின்ற சூழலில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நான் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய நற்பணி திட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது அவருடைய பிரதிநிதியான எனக்கு என்று கேட்டுத்தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு தொகுதி அல்ல கொளத்தூர் ஒரு தொகுதி அல்ல தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயலாற்றி வருகிறார் இருந்தாலும் திருப்போரூர் தொகுதிக்கென தனிப்பட்ட முறையிலே கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்வதற்காகவே இதை நான் குறிப்பிடுகிறேன் சீட் எழுதி வருகின்றார் கணக்கற்றோர் மனுக்களுடன் உடல்கின்றேன் அவரிடையே ஓய்வே இல்லை உருள்கின்றேன் ஊரூராய் உதைப்பட்ட பந்தை போல் உடல் இழைத்து போனாலும் உயிர் மட்டும் இழைக்கவில்லை வழங்க தமிழ் இருக்க சோர்வுதான் மேவிடுமோ என்னும் தலைவர் கலைஞரின் வரிகளும் அவரின் தமிழும் அவருடைய லட்சிய உணர்வுகளும் உங்களோடு இருக்கின்றது அது தமிழ்நாட்டை என்றென்றும் தலைக்க செய்யும் தமிழர்களை என்றென்றைக்கும் தலை நிமிர்த்தளை செய்யும் என சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் ராஜகுமார் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு நாட்டினுடைய தொழில் மற்றும் பொருளாதார வறட்சிக்கு குறிப்பாக மற்ற மாநிலங்களுடைய தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய சாலைகளும் மேம்பாலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அவ்வாறு நல்லுறவுகளை ஏற்படுத்துகின்ற பாலமாக இருப்பவர் நமது முதலமைச்சர் அவர்கள் அன்று அவர்கள் சென்னையின் வணக்கத்துறைய மேயராக இருந்தபோதே மிக முக்கிய இடங்களிலே பத்து மேம்பாலே கட்டித் தந்தவர் குறிப்பாக தமிழகத்தில் அதிக சாலை மற்றும் பாலநிலை தந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு பின் தலைவர் கலைஞரவிலேயே சேரும் அதேபோல் தமிழகத்தின் பெருமைமிக்க பல்வேறு கட்டிடங்கள் ஆசியாவிலவே பெரிய கோயம்பேடு பேருந்து நிலையம் அண்ணா பெயரிலே நூலகம் அரசு இல்லங்கள் ஆய்வு மாலைகள் என்று வரலாற்று கட்டுகளை கட்டித்ததும் கலைஞரஸ் என்பதிலே மாற்று கருத்தில்லை குறிப்பாக கொரோனா தொற்று காலகட்டத்தில் பொதுப்பணித்துறையினுடைய பங்கு மிக முக்கியமானது அவசர கால தேவைக்கேற்றவாறு மருத்துவ உள்கட்டமைப்புகள் ஆக்சிஜன் பைப்லைன் போன்ற முக்கியமான பணிகளை மிகுந்த சிறப்பாக செய்திருக்கக்கூடியவர்கள் அதிலும் நமது மக்கள் அவர்கள் கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் ஓய்வறிய உழைப்பட செயலாற்றி இன்றும் சற்று நாம் எல்லாம் நிம்மதியாக இருப்பதற்கு பங்காற்றி இருக்கிறது நமது அரசு இன்றைக்கு ப்ரீகாஸ்ட் முறையில் எல்லாம் அமைப்பதற்கான முயற்சிகளை விரைவாக செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் அதே போல் ஸ்பீடு பிரேக்கர் போன்ற இடங்களில் இன்றைக்கு பெயிண்ட் அடித்து அந்த பெயிண்டெல்லாம் போயிடுகிறது ஆகவே ஒரு அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தோடு அந்த ஸ்பீடு பிரேக்கர்களே அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அது தாலையோடு சேர்த்த கலராக வரக்கூடிய முயற்சிகள்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் நகர்புறத்திலேருந்து கிராமப்புறங்களுக்கு போக்குவரத்து இருக்கக்கூடிய சாலைகளெல்லாம் நெடுஞ்சாலைத்துறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரதமர் ஒரு அகலமான பிஎம்ஜிஎஸை போடக்கூடிய அகலத்திற்கும் அந்த நெடுஞ்சாலைத்துறை போடுகின்ற அகலத்திற்குமான அவசியம் இருக்கின்ற காரணத்தினாலே அது போன்ற பணிகளை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையை முக்கியத்துவம் எடுத்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய நகராட்சி என்னுடைய மயிலாடுதுறை நகராட்சி அதற்கு தனி முக்கியத்துவம் அளித்து இங்கே மயிலாடுதுறை ஒரு அலுவலகம் கட்டுவதற்கு போன்ற ம கோரிக்கை நம்முடைய அமைச்சரவகத்தில் கொடுத்திருக்கின்றேன் அதை எல்லாம் செய்து தருவதற்கும் அதே போல் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அன்னார் கா எம்ஜிஆர் நம்முடைய கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் வந்து தங்கிய இந்த மசாபூர் பங்களா என்ற ஒரு சுற்றுலா தலம் சுற்றுலா மாளிகை இன்றைக்கு இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது அங்கு ஒரு ஒரு ஆய்வு மாளிகை நம்முடைய அமைச்சரவர்கள் கட்டித்தர வேண்டும் என்று கேள்விக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே தொடங்கப்பட்ட ஒரு நூலகம் இன்று வரையில் ஒரு நிரந்தர கட்டடம் இல்லாமல் இருக்கிறது நம்முடைய முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற முதல் கற்பனை நூலை தயாரித்த நம்முடைய மாயூரம் பிள்ளை திருச்சிலை பிறந்து மயிலாடுதிலே வாழ்ந்தவர் முன்சிப்பாக இருந்தவர் நகரமன்ற தலைவராக இருந்தவர்கள் அவருடைய பேரிலே மயிலாடுதுறை நூலகம் கட்டப்பட வேண்டும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்த மயிலாடுதுறை மருத்துவக் கல்லூரிக்கு முன்பாக மயிலாடுதுறை மருத்துவமனையை தரம் உயர்த்தி மல்டி ஸ்பெஷாலிட்டி நூற்றி நூற்றி நாற்பது ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய மருத்துவமனை அதுக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்ற நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் புத்தாலத்தில் உருவாக்கப்பட்டிருக்க அரசு மூலத்தினுடைய ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான கட்டடம் எழுந்த நிலையில் இருக்கிறது அதற்கு ஒரு புதிய கட்டணம் கூரை சேலைக்கு பெயர் பெற்ற கூரை நாட்டு பகுதி எங்கள் ஊரில் நிறைய நெசவாளர்கள் தையி தெரிந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஜவுளி பூங்கா என்கின்ற டெக்ஸ்டைல் பார்க்கு ஒன்று அமைவதற்கு அந்த இடத்துல நம்முடைய இன்றைய போன ஆட்சி அந்த இடத்தை பயன்படுத்தாமல் அதை பயன்படுத்தவில்லை என்பது வேதனையான விஷயம் மாண்பு கைத்தறி அமைச்சர்களும் முதலமைச்சர் வந்து வரலாற்றையும் அங்கே ஒரு ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் எடுத்து அந்த மேற்படி கைத்தறி சொந்தமான கூட்டு கூட்டத்தொடரில் டெக்ஸ்டைல் பார்க்கை அங்கே தோன்பதற்கு நம்முடைய கவனம் எடுத்துக்கொள்ளும் என்று நேற்று கேட்டுக்கொண்டு பெரிய ஊராட்சிகள் எல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதினாறாம் தேதி அன்று அரசாணை வெளியிட்டார்கள் அதன்படி பெரிய பெரிய பத்தாயிரம் பேர் வைக்கக்கூடிய ஊராட்சிகளெல்லாம் இரண்டு மூன்று ஊராட்சிகள் கிராமம் சார்ந்திருக்கக்கூடிய ஊராட்சிகளை பிரிக்க வேண்டும் அதற்கும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற அலுவலகம் கட்டுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபொழுது ஒரு அருமையான கட்டடத்தை கட்டுவதற்கு முயற்சி அளித்தாலும் தினந்தோறும் அவர் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே போய் பார்த்து பார்த்து கட்டிய அந்த சட்டமன்ற கட்டிடம் இன்றைக்கு ஒரு விசாலமாக எல்லாரும் அமரக்கூடிய கட்டணமாக இருந்து கட்டப்பட்டது அப்படியெல்லாம் கட்டப்பட்ட அந்த கட்டம் இன்றைக்கு போன ஆட்சியாளர்களாக அது மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டு அதை மாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் இன்றைக்கு கொரோனா கட்ட இந்த நிலையில் ஏற்படும் இப்படி நாம் இந்த இடத்துலையெல்லாம் வந்து நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எல்லாம் அறிந்துதான் கலைஞர் கலைஞரவர்கள் ஏற்கனவே ஒரு சிறப்பான இடத்துல கட்டியிருக்கிறார்கள் மாண்பு அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு இது ஒரு அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் எந்த தவறு நடந்தாலும் மாண்பு அவர்கள் அங்கே கடைசியாக முதலமைச்சராக இருந்த அந்த இடம் நூற்றாண்டு வரக்கூடிய கால காலத்திற்குள்ளாக அந்த மருத்துவமனைக்கு வேறொரு இடத்து ஒரு நல்ல மருத்துவமனையை கட்டி கொடுத்து விட்டு அந்த இடத்திலேயாவது உடனடியாக நம்முடைய ஒரு பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நம்முடைய சட்டமன்றம் மீண்டும் நடக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் எல்லோருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்ள கடமை அவர்கள் முத்தமிழ் அவர்கள் பார்த்து பார்த்து கட்டிய அந்த கட்டணத்துடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் நிச்சயமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த சொல்லி நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அத்தனைய செயல்களையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு கடல் வழியான மார்க்கத்தை ஒரு போக்குவரத்தை நாம் உருவாக்க வேண்டும் இவ்வளவு சிரமமான சூழ்நிலையிலும் நான்காயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து சொல்லாமலேயே பதினஞ்சு பொருட்களையும் கொடுக்கக்கூடிய பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஆகவே இந்த அத்தனை கோரிக்கையிலும் நான் நம்முடைய மாண்புமுக்கு பேரவை தலைவரிடத்திலே கொடுக்கின்றேன் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்திலே சொல்லி எனக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பளித்துக் கொண்டே அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் டி சதன் குமார் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கட்டடத்தை ரசித்து ரசித்து கட்டினார்கள் பார்த்து பார்த்து ஏனால் அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த அவையில் ஒரு உறுப்பினராக இருந்தேன் மிக பிரமாண்டமாக கம்பீரமாக இருந்த அந்த சட்டமன்றத்தை திடீரென்று மருத்துவமனையாக ஆக்கிவிட்டார்கள் ஏனென்றால் இந்த பகுதியில் வந்து நம்முடைய மெட்ராஸ் சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது கீழ்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது ஃபேன்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது ராயப்பேட்டா மருத்துவமனை இருக்கிறது ஆகவே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் பல்வேறு சிறந்த பெரிய மருத்துவமனைகள் இருக்கின்றன ஆகலால் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மருத்துவமனையை தென்சென்னை பகுதிக்கு மாற்றி அங்கே தென் ஒரு மருத்துவமனை அமைத்து இதை மீண்டும் சட்டமன்றமாக ஆக்கித்தர வேண்டும் என்று பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புளியங்குடி என்ற நகராட்சி பகுதியில் ஒரு அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கிறது அது சுமார் அறுபத்தைந்து எழுபது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது கருங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடம் என்போன்ற மருத்துவர்களை உருவாக்கிய க அந்த பள்ளி ஆகவே அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்து ரூஃபிங் ஃப்ளோரிங் பிளாஸ்டிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இது பண்ணால் போதும் ஏழை விவசாய பெருமக்களினுடைய பிள்ளைகள் தான் படித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த பள்ளியின் மீது தனி கவனம் செலுத்தி அதற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கரிவளம் வந்த நல்லூர் என்ற ஊரில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு ஆய்வு கட்டடங்கள் நான்கு கட்டித்தர வேண்டும் அதேபோன்று அங்குள்ள மருத்துவமனை புளியங்குடியில் உள்ள மருத்துவமனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனையை வந்து அதில் வந்து மகப்பேறு பிரிவு வைப்பதற்காக நாற்பத்தெட்டு படுக்கைகள் கொண்ட ஒரு கட்டடம் கட்டி அதை மேம்படுத்தி தர வேண்டும் அதேபோன்று சாலையை பொறுத்தவரை எங்கள் பகுதி கிராமங்கள் நிறைந்த பகுதி கிராம சாலைகளெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது அதை வந்து நம்முடைய பொற்கால ஆட்சியில் நல்ல பிரமாதமான அதாவது மேஜர் டிஸ்டிக்ட் ரோடு மாதிரி நீங்கள் ஆக்குவதற்கு ஆக்கித்தர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் கோயில்பட்டிக்கு அருகில் உள்ள மாநில நெடுஞ்சாலையை புதுப்பித்து அகலப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வாசுதேவநல்லூர் மேல்நிலை பள்ளி அரசு மேல்நிலை பள்ளியின் எதிரில் இருக்கின்ற மூணு புள்ளி எட்டு ஏக்கர் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலம் வந்து பள்ளிக்கு வந்து குத்தகைக்கு கொடுத்து அதில் வந்து இது விளையாட்டு மைதானம் வைத்திருக்கின்றார்கள் அதில் வந்து சுற்றுச்சுவர் எதுவும் இல்லாததுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நம்முடைய தீர்வு காண வேண்டும் அதற்கு இந்து அறநிலையத்துறை எந்த வழியில்லாத அந்த நிலத்தை அந்த பள்ளிக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஆகவே நான் நன்றி சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் இ பாலசுப்ரமணியன் அவர்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகம் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் எனக்கு பேச இல்லைங்க சட்டப்பேரவைத் தலைவரையும் சக சட்டமன்ற உறுப்பினரையும் வணங்கி எங்கள் மாவட்டத்திலே அனைத்து பகுதிகளிலும் கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழில் செய்பவர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள் இத்தொழிலை மெருகேற்று செய்ய ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்பட வேண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் முதல் உளுந்தூர் வரை செல்லும் நான்கு வழி சாலையில் பல இடங்களில் உறவழி சாலைகள் இரண்டு வழி சாலையாக உள்ளது அதனால் அந்த பகுதிகளில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது எனவே இந்த சாலையில் உள்ள அனைத்து இரு வழி சாலைகளையும் நான் மணி நான்குவலி சாலைகளாக மாற்றித்தரவேன்மாய் கேட்டுக்கொள்கின்றேன் நெசவாளருக்கு எனக்கு தனியாக கூட்டுறவு வங்கி தனியாக ஜவுளி ஆணையம் இலவச வேசி சாலைகளுக்கு தமிழகத்தில் உள்ள கைத்தறி நெசவாளருக்கு முன்னுரிமை அளி தயாரிப்பது கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் இருநூறு யூனிட் மின்சாரத்தை முன்னூறு யூனிட்டாக மாற்றித் தருவது இதுவரை என்னை பேச அனுமதித்தன்மிகு பேரவைத் தலைவருக்கும் நன்றியை குறை அமைகிறேன் நன்றி வணக்கம்